வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியில் இருக்கோங்க. ஐயாவை பார்க்க ஒரு அன்பர் வந்திருக்காங்க. வாங்க, அவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர், அதாவது தடாக ரோடும் இடையர்பாளையம் வரேன். சரிங்கம்மா. என்னுடைய பேர் ராஜேஸ்வரி. சரிங்கம்மா. என்னால் பெரிய ஒரு தொகைகளோ பெரிய ஒரு உதவிகளோ செய்ய முடியாமல் எனக்கு ஆர்வம் நிறைய இருந்துச்சு. அதனால் அந்த கொடுக்கக்கூடிய நபர்களை நான் அழைத்து வந்தேன். சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடியில் இருக்க எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்கம்மா? ஐயாவை எப்படி தெரியுங்கம்மா உங்களுக்கு? ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்குறேங்க. சரிங்கம்மா. சூலூருக்கு வந்தபோது அவங்களுடைய சரவணஜோதி விழாவுக்கு போயிருந்தேன். அப்பிருந்து எனக்கு ஐயா மேலே ரொம்ப, தினந்தோறும் நான் ஐயாவை வழிபாடு செய்கிறது வழக்கமாக கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஐயாவை நினச்சா எனக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்கம்மா. அதாவது நினைத்த அனைத்தையும் நடத்தி கொடுப்பவங்கள் குரு. குரு என்பவர் இறைவனுக்கு வழிகாட்டக்கூடிய, நம்மளுடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய பேசும் தெய்வம். தெய்வமாகப்பட்ட ஒன்று, கடவுள் ஒன்று இருப்பவர்கள் நமது கண்ணுக்கு தெரிவதில்லை. குருமகான் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மனித ரூபத்தோடு நமக்கு பல உபதேசங்களை தந்து அறிவுரைகளை கொடுத்து நம்மளுடைய பிறவி பிணிகளை தீர்க்க பல நல் வழிகளை காட்டுகிறார்கள். அதை கடைபிடித்தால் முன்னேறுவோம். நம்மள் பிறவி பிணி வேறறுத்து நமது குடும்பமும் நமது சந்ததிகளும் கடை தேர வேண்டும். அவர்கள் உடல்நலம் பெற்று, மனவளம் பெற்று, ஆயுள் வளம், அறிவு வளம், அதாவது இறை உணர்வோடு அறநெறி வாழ்வு வாழ வேண்டும் எனது சந்ததிகளெல்லாம் என்று நான் குருமகானை நாடி இங்கே இந்த குருமகா சன்னதிக்கு வந்துள்ளேன். சரிங்கம்மா. ஒங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? இங்கே ஒங்காரக்குடியில் வந்ததை நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஐயாவை எப்படி உணர்றீங்க? எல்லா நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. ஒங்காரக்குடியில் வந்ததுலேருந்து எனக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது அவ்வப்போது எங்களுக்கு குருவருளாலும் திருவருளாலும் கிடைக்கிறது. மக்களெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. குருவருள் என்றுமென்றும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறேன். குருவருளையும் திருவருளையும் நம்பி நான் அதுவே எனது சொத்து சோகம் என்று நான் நினைத்துள்ளேன். அதனால் இதுபோல் எல்லோருக்கும் இந்த குரு உணர்வும் திருவருள் உணர்வும் கிடைக்க வேணும். உலகம் நல்லுலகமாக மாற வேண்டும். உலக உயிர்கள் எல்லாம் பசிப்பிணி, நோய், பயம், அச்சமின்றி வாழ வேண்டும் என்று நான் அன்றாடம் எனது பிரார்த்தனையில் நான் வேண்டுகிறது வழக்கம். இது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதரும் வேண்டினால் உலகம் முழுவதுமாக தூய்மை பெறும், மேன்மை பெறும். இதுக்கு குரு நமக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களை நினைத்து தவறாமல் தினந்தோறும் நாம் இந்த வழிபாடுகளை தவறாமல் செய்தோம் என்றால், அதாவது ஒரு பெரிய இருட்டான இடத்தில் ஒரு விளக்கு பெருத்தி வச்சால் வெளிச்சம் கிடைப்பது போல, ஒவ்வொரு சொன்னால் அந்தந்த பகுதி மேன்மையடையும், புனிதமடையும், பசிதாகமின்றி, அச்சமின்றி, நோயின்றி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு குருவர்கள் கூட இருந்து நமக்கு துணை செய்யும். இப்பொழுது இதை பேச சொல்வதும் அனுமதி கொடுத்ததும் அந்த குருவர்களே என்று முழுதும் நம்புகிறேன். இங்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு குருவர்களால் எனக்கு ஒரு குரு கிடைக்க வேணும். எனக்கு சில நான் 12 வருஷங்கள் வருட வயதிலிருந்து தமிழ்களையும் தமிழ் நூல்கள் இருக்கிற சிறப்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை யார் கற்றுக் கொடுப்பார்கள் என்று மிக மிக நான் ஆசையோடு இருந்தேன். இங்கு வந்ததுக்கப்புறம் திருமுறை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஆசான்களும், திருமுறை சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய குருமார்களும் கிடைத்து சித்தாந்தத்திலும் திருமுறையிலும் நான் தேர்ச்சியடைந்தேன். இதுக்கு இங்கிருந்தே குரு எனக்கு பரீட்சை எழுதுவது சித்தாந்தத்துக்கு எழுதும் என்று குரு இங்கிருந்து ஆசி கூறினார்கள். எனக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்க பெற்று எனக்கு சித்தாந்த ரத்தினம் என்ற குரு எனக்கு அந்த பட்டத்தை வாங்கி தந்தார். அதுக்காக நான் இன்னும் உயிருள்ள வரைக்கும் என் குருவை மறக்க மாட்டேன். குருவடையும் திருவருளும் நான் மட்டுமல்ல எனது சந்ததிகள் முழுவதும் வழி வழியாக குருவர்களோடும் திருவருளோடும் வாழ வேண்டும். இதே போல உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும். அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும். குரு அருளையும் திருவருளையும் பெற்று என்றும் சிறப்பு வாழ்க்கை அடைவதென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது இறை வழிபாடு, இறை உணர்வு, இறை தியானம் செய்தே ஆக வேண்டும். அதில் சாதியோ, மதமோ, இனமோ, நாடோ எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் மனிதர்களே என்றது. ஐயாவுடைய சிவஞான போதத்தில் அவள் எழுதி தந்திருக்கிற விளக்கங்களை படித்தால்
கல்லும் கரையும் அவ்வளவு எளிமையாக அவ்வளவு மனித மனிதாபிமான மனித தத்துவங்களை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லோரும் பயனடைந்து வாழ வேண்டும் என்று குருவின் திருவடியை பல்லாயிரம் தடவை போற்றி தொட்டு வணங்கி நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். குருவடி சரணம், திருவடி சரணம், அரங்கமகா தேசிகர் திருவடிகளே சரணம் சரணம், முருகா முருகா முருகா, ஓம் சரவண பாபா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.